அங்கதான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோலி ஸ்பிரிட்டோட ஒரு முக்கியமான நம்மளுக்கு என்ன எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். இப்போ ஆப்ஜெக்ட் லெசனுக்குள்ள போகலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்யூ பேப்பர் தான் நம்ம. ஸோ இந்த நம்ம கப்புக்குள்ளே இருக்கலாம். ஸோ இப்போ இந்த தண்ணி தான் நம்ம உலகம். ஸோ உலகத்தில் நமக்கு என்னெல்லாம் இருக்கும், நிறைய பாவங்கள் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம அந்த உலகத்துக்குள்ளே போகும்போது என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ அந்த டிஷ்யூ பேப்பர் உலகத்துக்குள்ளே போயிட்டு வந்திருக்கு, அதாவது நம்ம உலகத்துக்குள்ளே போயிருக்கோம். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ இந்த டிஷ்யூ பேப்பரும் இந்த பாவத்தினால நிறைஞ்சிருக்கணும். ஆனால் பாருங்கள், டிஷ்யூ பேப்பர் இன்னும் ட்ரையாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம இதுக்குள்ளே வைக்கும்போது இந்த பார்ட்டில் வந்து ஏர் இருக்கிறனால, ஸோ நம்ம உள்ளே போகும்போது அந்த ஏர் வந்து இதை கவர் பண்ணிக்குது. ஸோ அதனால தண்ணி வந்து டிஷ்யூ பேப்பரில் படவே இல்லை பாருங்கள். ஸோ இதை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு பாவம் பண்ணுற ஒரு டெம்ப்டிங் சுச்சுவேஷன் வரும்போது நம்மளுக்கு நம்மளோட ஹார்ட்ல ஒரு இன்னர் வாய்ஸ் கேட்கும், இந்த பாவத்தை பண்ணக்கூடாது, இந்த பாவத்தை தப்பு நம்ம அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க பண்ணக்கூடாது, அந்த இன்னர் ஹார்ட்ல அந்த வாய்ஸ் கேட்கும், அதுதான் ஹோலி ஸ்பிரிட். ஸோ இப்போ அந்த ஏர் எப்படி அந்த பாவம் பண்ணாத அந்த டிஷ்யூ ஈரமாக்காம காத்துச்சோ, அது மாதிரி ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் வந்து வந்து பைபிள் எப்படின்னா விண்டுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. அது மாதிரி ஏசப்பட்டவங்க கூட இருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது, நம்ம இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது உலகம் ஃபுல்லாக அப்படியே டார்க்காக பாவத்தினால் நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஏசப்பா, அதாவது ஹோலி ஸ்பிரிட் நம்ம கூட இருக்கும்போது நம்மளை கைட் பண்ணுவாங்க, நம்ம கம்ஃபர்ட் பண்ணுவாங்க, எது வந்தாலும் லீட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரஸ்மா செல்லமா, 2 Corinthians 3:17. Now the Lord is the Spirit. Now the Lord is the Spirit. And where the Spirit of the Lord is, and where the Spirit of the Lord is, there is freedom. There is freedom. See, எப்போ ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்காங்களோ நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். ஃப்ரீடம் எதுல இருந்து? பாவத்துல இருந்து. ஏன்னா பாவம் நம்மள ஸ்லேவ் ஆக்கிரும். சோ ஸ்லேவ், சோ பாவத்துல இருந்து நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். அதனால நம்ம நிம்மதியா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ இன்னைக்கு தம்பி வந்து ஹோலி ஸ்பிரிட் எல்லா பிள்ளைங்களுக்கும் கிடைக்கணும்னு ப்ரே பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜான்னு பல்ல பிள்ளைக்கு மனா கொடுத்ததுக்காக நன்றி. ஸ்வீஸ் பண்ணிங்க அந்த ஹோலி ஸ்பிரிட் எங்களுக்கு தாங்க ஏசுப்பா, எங்களை அனாயின் பண்ணுங்க ஏசுப்பா, எங்களை அனாயின் பண்ணுங்க ஏசுப்பா, அந்த ஹோலி ஸ்பிரிட் எங்களுக்கு தாங்க ஏசுப்பா, எல்லாருக்கும் அந்த ஹோலி ஸ்பிரிட் கிடைக்கணும் ஏசுப்பா, எல்லாரையும் அனாயிட் பண்ணுங்க ஏசுப்பா, ரெண்டாம் வழியில் அவங்களும் சேனையரும்னு ஏசுப்பா, என் மைட்டி ஜீசஸ் எப்படியாமே. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன்னைக்குள்ள ப்ரே பண்ண என்னன்னா, கொரோனா வந்து ரொம்ப பரவிட்டு இருக்கான், செகண்ட் வேவ் பயங்கரமா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால அதை அழிச்சு போட்டுறேன்னு காண மாட்டோம் நல்லா ப்ரே பண்ணி விசுவாசிங்க. ஏசப்பா ஒரு நாள் லீட் பண்ணுங்க, ஹோலி ஸ்பிரிட் லீட் மீ அண்ட் கைட் மீ, நீங்க முடிக்கும் போது சொல்லுங்க, தூங்கும் போது சொல்லுங்க, எங்கனாலும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். ஹேவ் எ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே.